ாமத்தின இந்த நல்ல ஸோ காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அருமையான பாஸ்டே அவங்களுக்காக நன்றி உங்களை எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப தகுதியாக அப்படின்னே நினைக்கல நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரருடைய மகனாக பிறந்தேன் எங்கள் அப்பா வந்து ரெண்டு பிராண்டி ஷாப்புடைய ஓனர் எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால அவர் பிராண்டி ஷாப் வச்சிருந்ததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் ரொம்ப எல்லா எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் வந்து தாண்டி வந்தோம் எங்கள் அப்பா வந்து அவர் அவர் நினைவாக வீட்டுக்கு வந்த நாட்கள் வந்து ரொம்ப குறைவானது அந்த முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி அப்பா இங்கே விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னாங்க அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் மூத்த அண்ணாவும் போய் அவரை வந்து கைத்தாங்கலை தான் கூட்டிகிட்டு வருவாங்க மோஸ்ட்லி அவர் நிறைய நாள் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பார் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்தோம் திடீர்னு வந்து எல்லோரையும் போட்டு அடிச்சிடுவார் அடிச்சுட்டு சாப்பாடு ஆக்கி வச்சுருப்போம் அந்த சாப்பாடை எங்களுக்கு மண் தர வீடு குடிசை வீடு தான் ஓட்டு வீடு அதில் எடுத்து அப்படியே தலைகளை கொட்டிடுவார் ஸோ எங்களுக்கு அதுதான் சாப்பாடு ஆனால் அந்த சாப்பாடை திருப்பி எங்கள் அண்ணன் எடுத்து திரும்ப ஒரு தட்டுக்குள்ளே போட்டு அதை அலசி அப்படி சாப்பிடுவோம் நான் வந்து டென்த்து படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் இந்த ஓண பண்டிகையை தவிர வேறு ஒரு நாள் கூட டிஃபன் சாப்பிட்டதில்ல ஸோ எங்கள் வீட்டில் காலில் கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்கு எழுந்திரிச்சி விட்ருவாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு இரநூறு வாழை தோப்புக்கு போய் வாழையில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கரெக்டாக எட்டே முக்கால் மணிக்கு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஒரு செம்பு நிறைய பழைய சோர்னுடைய அந்த தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க அந்த தண்ணி தான் எங்களுக்கு வந்து காலையில் உணவாகவே இருந்துச்சு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னமோ தெரில இந்த படிப்பில் வந்து எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஆனாலும் இன்றைக்கி நினைக்கிறேன் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஸோ அன்றைக்கி படிக்க முடியல அதனால் அப்படியே காலங்கள் தாண்டினது ஆனால் இந்த நைன்த்து டென்த்து வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த எயித்து வரைக்கும் ஒரு சாதாரணமான ஸ்கூலில் படிச்சுட்டு நைன்த்து டென்த்து வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்போது அங்கே இருக்கும்போது வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் நான் மட்டும்தான் வந்து லைனில் தட்டெடுத்துட்டு போய் நிற்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு சே பசங்க பார்க்கும்போது கூட அவ்வளோ பெருசாக தெரியாது ஆனால் பிள்ளைங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்து மறைச்சி அப்படியெல்லாம் வந்து சாப்பிட்ட காலங்கள் இருக்கிறது இது இல்லாமல் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால நானே அந்த ஏஜ்லேயே வந்து எல்லா வேலைக்கும் போயிருக்கிறேன் சாணி சுமக்கிற வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் செங்கல் சுலையில் வேலைக்கு போனேன் அப்புறம் கடைசியில் ரொம்ப அதிகமான கஷ்டம் இதுக்கு மேலே சாப்பாட்டுக்கே வழி இல்லையோ ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்கு செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் ஒரு ஒன்றரை ரூபா ரெண்டு ரூபாவுக்கு அந்த தராசு வாடகைக்கு எடுத்து அதை பின்னாடி ஒரு என்னுடைய சாக்குள்ளே கட்டி அதை கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு இந்த மாதிரி பழைய பொருட்கள் பேப்பர் இரும்பு இதெல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் காசு வச்சு வாங்கினேன் ஆனால் வந்து இன்னும் வாங்கினா கூட பணம் நிறைய இல்லாததுனால அப்புறம் பொறுக்க ஆரம்பித்தேன் அப்படி நிறைய பணக்கார வீட்டில் போய் சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கி சாக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பணக்கார வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டாங்க தெரியாமல் ஒரு சந்து வழி பார்த்தா உள்ளே நிறைய பொருள் இருந்துச்சு சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி சாக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்துட்டாங்க ஏன்னா இப்படிக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் இப்படி வந்து காலையில் வந்து எல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு வந்து திருடிட்டு போகிறதுக்கு பிளான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேகரித்து வச்ச மொத்த பொருளையும் கீழே கொட்ட சொல்லிட்டாங்க கொட்டிட்டு ஒன்று கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அன்னைக்கெல்லாம் எல்லாம் பயங்கரமாக அழுதேன் அதில் விற்று ரெண்டு மூன்று ரூபா எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன காலங்களை வந்து மறக்கவே முடியாது அப்புறம் டென்த்தில் மூணு படம் ஃபெயில் ஆகிட்டேன் படிக்கல அது அந்த டா அது சாரே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னாரு சார் எக்ஸாம் எழுதலாம் ரொம்ப அசிங்கம் கேவலமாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் பண்ண ஒரு ரொம்ப ஒரு கெஞ்சி எக்ஸாம் மட்டும் என்னை எழுத அனுமதிங்க அப்படின்னா டென்த்து ஃபெயில் ஆனவுடனே எங்கள் பாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாஸ்ட் எங்கள் பாஸ்ட்டும் வந்து ஒரு சன்னியாசி தான் அவங்க மேரேஜ் பண்ணலை அவங்க 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 கூட தான இருப்பேன் அப்போ ஏச பாட்டை கூட சொல்லும்போது போது சொல்லுவேன் ஏசப்பா ஏதாவது நீங்கள் செய்யணும் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு டைரெக்டாக கேட்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லை உங்கள் சத்தத்தை கேட்குறக்குள்ளேயே தகுதி எனக்கு இல்லை அதனால எது சொன்னாலும் எங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க எங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நீங்கள் சொன்னதான் நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன் பாஸ்டருடைய வார்த்தை பாஸ்டர் இப்போ இறந்துட்டாங்க சமீபமாக ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இறந்தாங்க ஆனால் பாஸ்ட்ரு வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே வந்து அவங்க சொன்ன வேர்டு ஒரு வார்த்தை கூட நான் த தட்டுனதே இல்லை எதிர்த்து கூட அவங்கள்ட்ட பேசினதில்லை ஒரு டைம் வந்து செங்கல் சூழலில் ஒன் வீக் வேலை செஞ்சு அந்த பணம் அன்னைக்கு வாங்கலைன்னா திருப்பி டென் டேஸ் தாண்டி தான் அந்த பணமும் எனக்கு கிடைக்கும் ஆனால் வந்து எங்கள் இப்போ ஒர்க்கு கன்வென்ஷன் அப்போ மூணு நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு எல்லா சேர்ஸ் எல்லாம் அடுக்கி போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஃபாஸ்ட்ட ஏன்னா அந்த பணம் வாங்க போனால் டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ஃபாஸ்டர் பார்த்தேன் போகணுமா அப்படின்னு கேட்டார் நீங்கள் சொல்லுங்கயா அப்படின்னே நீ போவேனா மூணு நாள் இங்கேயே தங்கிடு அப்படின்னாரு ஆனால் திருப்பி கூட அவங்கள்ட்ட வந்து இல்லை நான் வந்து இந்த மாதிரி பணம் வாங்க போகணுன்னு இருந்தேன் பாஸ்டர் நான் வாங்கிட்டு வரனா வரட்டுமா அப்படின்ற வார்த்தையை கூட எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பேசினதில்ல ஒரு ஒரு வார்டு கூட எங்கள் பாஸ்டர் சொன்னதுக்கு மிஞ்சி எங்கள் பாஸ்டர் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க ஆசைப்பட்டே இருப்பேன் அவங்களுடைய தட்டில் சாப்பிட்றதுக்காக ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து என்கிட்ட பெண் கேட்டார் நான் பெண்ணு கொடுக்கும்போது ஒரு வார்த்தை பேசினேன் ஏன்னா சீக்கிரம் கொடுறா எனக்கும் எழுதணும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் மட்டும்போது பார்த்துட்டார் பார்த்த உடனே என்ன சொல்கிறேன் ஏய் பென்ஸ் எந்திரி அப்படின்னாரு இன்னொருத்தனை கூட எந்திரர் அப்படின்ட்டாரு முன்னாடி ரெண்டு பேர் முன்னாடி வாங்க அப்படின்னாரு எங்கள் பாஸ்டர் எப்போவுமே ஒரு பெரிய பெரம்பு வச்சுருப்பாரு ஸ்டேஜ்லேயே வச்சுருப்பாரு அப்படியே அவருடைய பலம் எவ்வளோ பலமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ பலத்தில் மூணு டைம் அடிச்சிட்டாரு ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இப்போ போய் உட்காருங்க அப்படின்னாரு கிட்டத்தட்ட முந்நூறு பேர் சர்ச்சில் உட்காண்ட்ருக்காங்க ஸோ ஏன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில அவர் 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 கொடுக்குற அடி கூட எனக்கு வந்து சந்தோஷமாக தான் அன்றைக்கி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு போய் குமிஞ்சு போய் உட்காந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த பாரு இனி வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு நீ வந்து இங்கே சர்ச்சில் எந்த வேலையை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு அதுதான் என்னால் தாங்கவே முடியல நீ அடித்தா கூட பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஆனால் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வேனான்னு சொன்னீங்க அதெல்லாம் என்னால் சகிச்சுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அவர் அவர் சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவேன் எப்படியாவது சாப்பிட்றணும் முடித்த உடனே ஒரு சின்ன சின்ன கொஞ்சமாவது மிச்சம் வைக்க மாட்டாரா இல்லைனா அந்த சட்டையாவது போட்டு ஃபஸ்ட் டைமாக அழை வாங்கி கொஞ்சம் போட்டு சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்பேன் இவர் இப்படி சொன்ன உடனே தாங்கவே முடியல போய் காலை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க ஆனால் இந்த மாதிரி வேலை செய்ய வேணாலும் மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னேன் சரி சரி போ 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 அப்படின்னு சொன்ன உடனே தான் மனசுக்கு அப்படி அவ்வளோ பெரிய சந்தோஷம் சரி பரவாயில்ல பாஸ்ட் நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னு எங்கள் பாஸ்டுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி வந்து இந்த கால் வலிக்கும் அவங்க ரொம்ப நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுறதுனால கால் வலிக்கும் அதனால் வந்து திடீர்னு வந்து அடுத்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் காலை யாராவது ஒருத்தரை அமுத்தி விடணும் அப்படின்னு வந்து அவர் நினைப்பார் அப்போது எங்கள் சர்ச்சுக்கு சச்சுக்குள்ளே தான் அவர் ரூமில் தங்கியிருப்பார் அங்கே தான் அவருக்கு வீடு அப்போ நான் கரெக்டாக அந்த வாசல் பக்கத்தில் போய் உட்காந்துருவேன் ஏன்னா அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தூரத்தில் உட்காரவங்கள கூப்பிட மாட்டாங்க பக்கத்தில் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் யாராவது பாஸ்டோடைய காலாமத்தியோட வர முடியுமா ஃபஸ்ட்டாலாம் போயிடுவேன் நான் ஸோ அப்படி எங்கள் பாஸ்டரை வந்து நான் ரொம்ப நேசிச்சேன் எங்கள் பாஸ்டரும் வந்து அப்படி தான் நான் வந்து நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அண்ணனுடைய மேரேஜ் எங்கள் அக்காவுடைய மேரேஜுக்கு தான் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் மற்றது எல்லாமே பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன் சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லேருந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு பெரிய ஆட்கள் போடுற எல்லாம் வந்து இந்த பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறவங்க ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி அயன் பண்ணி மாராண்டம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு விற்றுருவாங்க எங்கள் அம்மா வந்து மாதத்துக்குள்ளே டூ மந்த்ஸ் ஒரு டைம் போய் அந்த மாத்தாண்டத்தில் அந்த ஷர்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்போ அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த சட்டையே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அப்படியே திங்கட்கிழமை புதன்கிழமை வந்து அது மார்த்தாண்டத்தில் சந்தை அப்படின்னா புதன்கிழமை அந்த ஷர்ட் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுவேன் தீய புதன்கிழமை வெயிட் பண்ணுவேன் வேளக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த சட்டை அப்படியே பத்திரமாக வச்சுக்குவேன் ஏன் அப்படின்னா எஸ்பா என்னுடைய லைஃப்பில் வந்து இது கிடச்ச சட்டை இந்த சட்டையை வந்து நான் தான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக போடுவேன் ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு தான் போடுவேன் வேறு எங்கேயுமே போட மாட்டேன் ஆசை ஆசையாக இருக்கும் எல்லாருமே போடுவோம் எங்கள் அண்ணன் போட்டுருவார் எங்கள் அக்கா எல்லோருமே போட்டுருவாங்க ஆனால் நான் மட்டும் போட மாட்டேன் இல்லை இல்லை எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் நான் போட்டுருவேன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் எந்த பெண் வாங்கினா கூட எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பாவை குறித்து எழுதாமல் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நிறைய டைம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் நின்று கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அழகாக இருக்கா ஏசப்பா ரொம்ப சூப்பராக இருக்கா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் அப்படி வந்து ஆண்டவரை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு பாஸ்ட்ரு எல்லாருமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே விட அப்படியே ஏசப்பா பிடிச்சிட்டேன் அப்போ திடீர்னு எங்கள் பாஸ் சொல்லிட்டாரு சரி நீ எப்படியோ டென்த்தாவது பாஸ் பண்ணாதான் நீ வந்து ஒரு இடத்துல போய் நீ இது பண்ண முடியும் அதனால டென்த்து எப்படியோ டொட்டூரியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாங்க எனக்கு பெருக்கள் புரியவே இல்லை ஏன்னா டென்த்து படிச்சிருக்கிற பெருக்கள் புரியலன்றான் எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு இவனை இந்த இல்லை எவ்வளோ பெரிய டியூட்டோரியல கொண்டு போனாலும் கண்டிப்பாக இவன் டென்த்து பத்து வருஷம் இவன் பாஸ் பண்ணவே மாட்டான் ஃபாதர் ஃபாதர் நீங்கள் இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க எங்கள் பாஸ்டர்கிட்ட எங்கள் பாஸ்டர் ஒன்றா சரி வாடா நீ படிக்க மாட்டா போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டார் ஒன்பது மாதம் அந்த ப்ரெஸ்ஸில் நான் வேலை பார்த்தேன் அப்போ அந்த ப்ரெஸ்ஸுக்காக நான் போயிட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஒரு வீட்டில் சாப்பிட வருவாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சு நின்றுட்டுருக்காங்க நான் என் பையன் தூக்கிட்டு வேலை வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் என்னை கூப்பிட்டாருங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு போன பக்கத்தில் பைபிள் காலேஜுக்கு போகிறியா அப்படின்னு கேட்டார் நான் தான் அவருடைய பேச்சுக்கு ஒன்றுமே வந்து மறுத்து பேசுனதே இல்லையே ஆ சரிங்கயா அப்படின்ட்டேன் சரி அப்படின்னா சாயந்தரம் வந்து க வீட் சர்ச்சில் வந்து அதை ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு சரி பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அங்கே போயிட்டு போன உடனே எங்கள் பாஸ்ட் வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி என் இதில் பண்ணிட்டு அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் உங்களை நம்பி தான் மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் நீ ஊழியத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு பக்கத்தில் அழுதாங்க எங்கள் அப்பா வந்து பயங்கரமான பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீ இப்படியெல்லாம் நான் எப்படி ஆகுறது நீ எந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள் என்னுடைய சாப்பாடு தட்டெல்லாம் வெளியே போட்டுருவாங்க ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் ஒரு ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு அந்த அந்த ஏசப்ப மேலே இருக்கிற அந்த பாசம் பாசத்தினால அந்த வரட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல அந்த விசுவாசம் அது சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒன்று சரி அப்படின்னு ஜாலியாக அப்புறம் எங்கள் பாஸ்ட் வந்து இப்போ வந்து பைபிள் காலேஜுக்கு போகிறோம் பைபிள் காலேஜுக்கு போய் உங்களுக்கு யூஸாக இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன் பைபிள் காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஐயோ நமக்கெல்லாம் ஒரு காலேஜா நம்ம படித்த படிப்புக்கு ஒரு காலேஜு காலேஜில் படிக்க போகிறோம் இன்னொன்று வந்து நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ வீட்டில் இந்த சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் பைபிள் காலேஜ் போனால் நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பயங்கரமான சந்தோஷத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பயங்கரமான ஜாலி ஆனால் கொண்டு போகிறதுக்கு ச எதுவுமே துணி இல்லை பக்கத்தில் இருக்கிற எங்கள் பாஸ்டருடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பேண்ட் நிறைய கொடுத்தாங்க ச சட்டை கொடுத்தாங்க செங்கல் சொல்லிக்கு வேலை செஞ்சு ஒரே ஒரு சட்டை மட்டும் அதுவும் பென்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் போய் எடுத்தேன் ஸோ எங்களுடைய ஊரில் வந்து பென்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ என் என் பேர் போட்டதுனால அந்த கவருக்கு ஆசை அப்படின்னா அந்த கவருக்கு மேலே பென்ஸ்னு எழுதியிருக்கோம் ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கடையில் போய் இது பண்ணேன் அவர் வந்து சொன்னார் உனக்கு தேர்ட்டி எயிட் இருக்கும்பா அப்படின்னாரு இல்லை சார் கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க அப்படின்னாரு அடுத்த சைஸ் போட்டார் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக அன்னைக்கு ஃபார்ட்டி டூவில சட்டை வாங்கினேன் நான் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப வளருவோம் வளர வளர போடுறதுக்கு இந்த சட்டை தேவை அப்படின்னா பைபிள் காலேஜில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸோட மற்றது எல்லாமே பழசு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கயிறு ஒன்றும் எடுத்து வச்சுருந்தேன் நான் ஏன்னா பெல்ட் வாங்குறது காசு இல்லை எல்லாமே பெரிய பெரிய பேண்ட்டு அன்றைக்கி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் நான் எனக்கு கொடுத்தவங்கெல்லாம் ரொம்ப குண்டான ஆட்கள் அப்போ பணக்காரங்க தான் எங்கள் ஊரில் ரொம்ப குண்டாக இருப்பாங்க அதனால வந்து அந்த அந்த கயிறு அப்படியே வச்சுருந்தேன் அப்போ அந்த பைபிள் காலேஜுக்கு உள்ளே ஜாயின் பண்ணேன் அதுலேருந்து தான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஆண்டவர் மேலே இன்னும் ரொம்ப ஃபெய்த் அதிகமாகச்சு எல்லாருமே விட்டாங்க யாருமே இல்லை எங்கள் பாஸ்ட் மட்டும் ஒரு டைம் வந்து எங்கள் எங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ண வரும்போதெல்லாம் என்னை பார்த்துட்டு போவாங்க பார்த்துட்டு போகும்போதெல்லாம் நூறுரூவா என்னை கொடுப்பாங்க அந்த பைபிள் காலேஜில் நடந்த மூணு இன்சிடென்ட் வந்து என்னை பயங்கரமாக மாற்றிருச்சு அப்படின்னா அந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சிக்ஸ் மந்த்தில் திடீர்னு என்னுடைய பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு ப்ரஷ இது சோப்பு காலியாகிடுச்சு எண்ணெய் காலியாயிடுச்சு யார்கிட்டையுமே கேட்க முடியாது எங்கள் பாஸ்ட்டு வரும்போது நூறுரூபா கொடுப்பார் அப்போ நான் பாஸ்ட் கேட்குறாரு என்கிட்ட இந்த மாதிரி என்னடா காசு இருக்கா அப்படின்னு கேட்டார் இவர் காசு இருக்கான்னு கேட்ட உடனே சரி நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறது இருக்குங்கயா அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னா இருக்குன்னா வச்சுக்கோ அப்படின்ட்டார் அவ்வளோதான் எங்கள் பாஸ்ட்டு கிளம்பிட்டார் எனக்கு எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில இந்த சோப்பெல்லாம் வந்து இல்லாதனால இந்த பசங்கள்லாம் துவைச்சு போட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த சோப்பு மிச்சம் மாறுது அப்படியே கீழே போட்டுருவாங்க அதெல்லாம் எடுத்து என் சோப் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஷர்ட் போடுறதை குறைச்சிட்டேன் சரி ஒரு வாரத்தில் மூணு ஷர்ட் போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி யாராவது ரெண்டு ஷர்ட்டே போட்டலாம் அப்படின்னு குறைச்சிட்டேன் உடம்புல போடுறதுக்கு வந்து இந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணும்போது சரி அதனுடைய அந்த இது அவங்க போனதுக்கப்புறம் அதனுடைய இதெல்லாம் எடுத்து எடுத்து பாக்ஸில் வச்சு அதையும் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு ஆயிடுச்சு ஒரு வாரம் போய் எல்லாருடைய கையிலேயும் போய் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு வாங்கினேன் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சே ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம் நமக்கு ஒரு பேஸ்ட்டு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் ஃபைவ் ஓ கிளாக் டிவோஷன் வந்து நான் போகவே இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைன்னு படுத்துட்டேன் பசங்கள்லாம் வந்துட்டு என்னை தட்டிட்டு வந்து டெய் நான் சும்மா படுத்து கிடக்கிறேன் போட இருந்துச்சு அப்படின்னாரு என்னுடைய ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ஒரு ரூம்லேயே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர் எங்கள் ஊருக்காரர் தான் அவர் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் எங்கள் ஊர் பாசையில் ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் என் அவர் ரொம்ப சாஃப்டான மனுஷன் என்ன நினச்சிட்டாருன்னே தெரில அப்படியே பயங்கரமாக திட்டாரு ரொம்ப திட்டாரு எனக்கு ஏற்கனவே மனசு உடஞ்சிருக்கு இவர் வர மனசை உடைச்சிட்டாரு அப்படியே மட மட மாடம்னு கீழே இறங்குறேன் கீழே இறங்கிட்டு கீழே ஒரு உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து சொல்கிறேன் உன் ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது யாருமே தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று உண்மையாக உங்களுடைய ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் என்னை கையேந்திர மாதிரி மட்டும் வச்சுக்க வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல உங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு வேற எல்லாட்டையும் போய் கொடுங்க அப்படின்னு கேட்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைச்சிட்டு ஓகே அழுதுட்டு கண்ணை துடைச்சிட்டு மேலே ரூம் போகிறேன் ரூம் போகும்போது கீழே வந்து எங்களுடைய வார்டன் வந்து பெல் அடிக்கிறாரு பென்ஸ் கீழே வர சொல்லுங்கள் அப்படின்னு கீழே போனேன் கீழே போனோன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா வச்சு என் கையில் கொடுத்தார் அவர் ஃபஸ்ட் டைம் அந்த பணம் என் கையில் வருது எடுத்தோடனே பிரதர் கா ஃபிஃப்டி காசு அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்களாம்மா அந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே அந்த அதை ஃபர்ஸ்ட் டைம் வருது அந்த பணம் அந்த பணத்தை வாங்கி வச்சிட்டு நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா தேங்க் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே என்னுடைய ரூம் போகிறேன் எபினேஷர் அப்படின்னு ஒருத்தர் படித்தார் சென்னையில் உள்ளவர் அவர் வந்து அப்போ இருக்கிறதுல ரொம்ப ஏஜ் ஆனவர் அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து பைபிள் காலேஜ் டிஸ்கண்ட்யூ பண்ண போகிறேன் இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் பேஸ்ட்டு எங்கிட்ட கொஞ்சம் சோப்பெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் நம்ம அது இல்லாமல் தானே இருக்கோம் சரி தாராளமாக வாங்கிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு அந்த அட்டை பாக்ஸில் பிரித்து பார்க்கும்போது மறக்கவே முடியாது இவ்வளோ தண்டிக்கு ஒரு பேஸ்ட் அதுக்குள்ளே இருந்துச்சு இன்னைக்கு வரையிலும் எல்லா மாலில் போனால் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு தான் தேடுவேன் அந்த சைஸ் பேஸ்ட் இருக்கான்னு தேடுவேன் மூணு வருஷம் எனக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அவ்வளோ மூணு வருஷம் அதை நான் யூஸ் பண்ணேன் ஆண்டவர் மேலே பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு சரி நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கப்பா என் கூட இருக்கீங்கப்பா அப்படின்னு அப்போ டீச்சர் பாடம் நடத்திட்டே இருந்தார் அவர் கோ கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு எனக்கு கோக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரில பைபிள் காலேஜ் வந்திருக்கிறோம் கோக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரில அப்போ வந்து பெல் அடிக்குது அந்த டீ டீ குடிக்கிறது ஏன்னா நான் உட்காந்து யோசிச்சுருக்கிறேன் கோக்கும் கேக்குமே நம்ம வித்தியாசம் தெரில நம்ம எல்லாம் பாஸ்டர் ஆகி நம்மெல்லாம் ஊழியம் செஞ்சு ஆதாயம் பண்ணி நம்மன போகிறோம் அப்படின்னு உட்காந்து இருக்கும்போது ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறார் தோலை தட்டிட்டு என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டார் இல்லை பிரதர் கோக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரில நம்ம எல்லாம் போய் என்ன பிரதர் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் உங்களுக்கு என்ன இப்போது கோக்கும் கேக்கு தானே வித்தியாசம் தெரியணும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பேப்பர் எடுத்து இதான் கோ இதான் கே அப்படின்னாரு எனக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிச்சு அத்தனை வருஷம் கோவம் கேட்கும் புரியாதவன் அன்னைக்கு வந்து அவன் சொன்ன ஒரு நிமிஷத்தில் இதான் கோவா இதான் கேவா அப்படின்னு புரிஞ்சிருச்சு இதெல்லாமே வந்து ஆண்டவர் வந்து நேசிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாகிடுச்சு அப்படியே மணலில் வாரி அப்படியே வெறும் தரையில் மாடியில் மொட்டை மாடியில் எல்லாருக்கும் பத்தரை மணிக்கு பைபிள் காலேஜில் லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே தூ அவசரமாக தூங்க போவாங்க காலையில் ஃபோர் ஓ கிளாக்கு ஃபோர் தேர்ட்டி அவங்க எழுந்திரிக்கணும் ஆனால் நான் மணலை கொஞ்சம் அழுவேன் அந்த மணலை எடுத்து வெறும் தரையில் அப்படி போட்டு முழங்காலில் நிற்பேன் எனக்கு யாருமே இல்லைப்பா எனக்கு யாருமே இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை இதுக்கடையில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணதே இல்லை நான் ஊருக்கு போனால் கூட எங்கள் அம்மா அப்பாவால் எனக்கு காசு கொடுக்க முடியாது நான் ஊருக்கு போய் அந்த லீவில் போய் பத்து நாள் இருந்தால் அதில் அஞ்சு நாள் செங்கல் சூழலில் போய் வேலை செஞ்சு அதில் வர்ற பணத்தை எடுத்துகிட்டு தான் அடுத்து ரிட்டர்ன் வந்து நான் பைபிள் காலேஜுக்கே வருவேன் அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதே விட்டுட்டேன் இல்லை அந்த வசதி இல்லாதவங்க எல்லாம் பைபிள் காலேஜ்லேயே இருப்பாங்க நானும் அங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிவிட்டு பைபிள் காலேஜில் இருந்தேன் மணல வாரி தர மேலே போட்டு முழங்கால் நிற்பேன் என் கையை கொண்டு போய் சிவத்தில் அடித்து சொல்லுவேன் நீ இருக்கிறீங்களாப்பா உங்களை தவிர வேற என்ன யாருமே என்ன ஆசீர்வதிக்க முடியாது நீங்கள் வாங்க வெறித்தனமாக ஆண்டவரை நேசிச்சேன் வேற எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்கல என் வாழ்க்கையில் வேற எந்த டிஸ்டபன்ஸுக்கும் நான் இடம் கொடுக்கவே இல்லை ஆண்டவரை ரசிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரை கெஞ்ச ஆரம்பித்தேன் ஆண்டவரை கொஞ்ச ஆரம்பித்தேன் அதே பைபிள் காலேஜில் தேர்ட் இயர் படித்து முடித்த உடனேயே மூணாவது வருஷம் ஒருத்தர் வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க எனக்கு படிப்பு எதுவுமே இல்லை ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து முட்டை முட்டை வாங்கினேன் ஆனால் பைபிள் காலேஜில் வந்து எல்லாமே எயிட்டி நைன்ட்டி நைன்டி ஃபைவ் தான் வாங்குவேன் பைபிள் காலேஜில் ஸோ ஆண்டவர் அப்படி ஆசிரியர் அவ்வளோ ஆண்டவர் ரொம்ப நேச்சேன் இந்த பைபிள் ரொம்ப நேச்சேன் அப்புறம் பார்த்தேன் அந்த பைபிள் காலேஜில் என்ன வாடனா செலக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப ஏழையானவனே அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப படிப்பு குறைவானவொன்னே அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப அழகு என்ன போய் வாடனா செலக்ட் பண்ணிங்களே அதுக்கப்புறம் இங்கே கோயம்பு அங்கேருந்து ஒன் இயர் வார்டு நான் முடிச்சுட்டு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க என்ன வந்து சென்னை மாதோரத்தில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கிற சர்ச் ஆஃப் கார்ட் சர்ச்சில் நான் பாஸ்டராக இருந்தேன் பொர்ஸ் வந்து இருக்கிற வந்து அந்த ஸ்டேட் ஆஃபீஸில் வந்து பின்னாடி அந்த ரூமில் தங்கியிருந்தேன் அப்போது அங்கே சென்னை வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு எல்லா லைஃப்பை விட சென்னை வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னால் நிறைய தூங்குறதுக்கு டைம் கிடச்சிருச்சு எனக்கு ஹெட் பாஸ்டர் இருந்தாங்க நான் வந்து அஸ்டன்ட் பாஸ்டர் ஆனால் நான் தான் எல்லாம் நடத்திட்டு தான் அவர் ரொம்ப வயசானவர் தூங்குறது எனக்கு ஆனால் அது பிடிக்கல அதனால் நான் ஏசாப்பாட்ட சொன்னேன் எனக்கு இந்த உங்களுக்கு எனக்கு பிடிக்கல ஏசப்பா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இதுக்காக நான் வரல இன்னும் இங்கேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி போனேன் திருச்சி என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க திருச்சி ஓஎஃப்டி துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காற்றிலோடைய சர்ச்சில் போட்டாங்க இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தால் பைபிள் காலேஜில் ரொம்ப ஜாலியாக இருந்து தனியாக போன உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் விசுவாசத்தில் பயங்கரமான ஜாம்பவனா ரொம்ப ஃபெய்த்தில் ஆண்டவரோட பயங்கரமாக பேசிகிட்டு இருந்த எனக்கு வந்து பயங்கரமான எதிர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியாமல் மினிஸ்ட்ரிக்கு நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ தெரியாம வந்துட்டோமோ யார்டையுமே ஜாலியாக இருக்க முடியாதோ யார்டையுமே ஜாலியாக பேச முடியாதோ அப்படி இப்படின்னு நானே ரொம்ப பே புலம்ப ஆரம்பித்தேன் அந்த சர்ச்சிலேருந்து எந்திரிச்சு பார்த்தா வெறும் பொட்டல் காடு மட்டும்தான் தெரியும் என்னை கொண்டு போய் விட்டு அந்த மூப்பனார் சொல்கிறாரு சர்ச்சில் உள்ள ஜனல்லாம் உடஞ்சி கிடக்குது நான் ஏன் பிரதர்லாம் உடஞ்சிருக்குன்றேன் இல்லை போன வாரம் தான் திருடங்க ரெண்டு பேரும் வந்து உடச்சிட்டு உள்ளே இருக்க காணிக்கப்படி எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க எதுக்கும் ஜாக்கிரதையாக நைட்டு படுத்துங்க அப்படின்னாரு மொட்டை மாடிக்கு மட்டும் போயிடாதீங்க மாடிக்கு வந்து போனீங்க அப்படின்னா இப்போது ரவுடிங்க எல்லாம் மொட்டை மாடியில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோட்றேன் பயம் இல்லை அப்படின்னாலும் வந்து அந்த தனிமை வந்து என்னை ரொம்ப வாட்டிருச்சு யாருமே இல்லை பேசுகிறதுக்கு யாரும் இல்லை ஃபோன் கான்டெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படியே சிக்காக ஆரம்பித்தேன் அதோட மஞ்சக்காமலை வந்துருச்சு ஷார்ட்டாக சொல்லி அங்கேருந்து அப்புறம் வந்து எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல அந்த மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ண முடியல இத்தனை வருஷம் தாண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திரும்ப என் வீட்டில் வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்கு போகிறது மாதிரி திருச்சியிலேருந்து ஊழியமே செய்ய முடியாமல் மஞ்சக்காமலை கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு நகம்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு வா பயங்கரமான வாமிட் வர ஆரம்பிச்சு அங்கேருந்து நாகர்கோவில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோவில் ஜேஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு எங்கள் அம்மா அப்பா அங்கே வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட்டாக இருந்தேன் அங்கேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல நைட்டு வந்து தூக்கமே வராது ஒரு நிமிஷம் கொடுத்துக்க மாட்டேன் சைக்காலஜிக்கலாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டேன் அப்போ வந்து அங்கேருந்து வந்து சரியா உடனே எங்கள் அம்மா என்ன சொல்கிறாண்டா இவனுக்கு ஏதோ பிசாஸ் பிடிச்சி போல் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாஸ்ட்டை கொண்டு போய் என்ன ஜோம் பண்ணுறக்கா அங்கே ஏழு நாள் அந்த சர்ச்சில் வச்சுருந்தாங்க அவங்கனா என்ன ஜோ பண்ணி ஜோமணி பிசாஸ் ஓட்டிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு பிசாஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம மனசை போட்டு குழப்பிட்டோம் நமக்கு வெலை வேணும் அப்படின்னு அப்புறம் என்னுடைய வீட்டில் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்தாங்க மஞ்சக்கா மாலைக்கு ட்ரீட்மெண்ட்டு எங்கேயுமே எனக்கு வந்து சரியாகலை என்னை வந்து ஒரு ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டு ஒரு தம்பி கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வாழி தண்ணி எடுத்து தலை மேலே ஊற்றுவோம் இவருக்கு ஹீட்டு அந்த மஞ்சக்காமலாக அப்படிங்க சரியாகவே இல்லை கடைசியில் எங்களுடைய அத்தானுடைய வீட்டில் நான் படுத்து கிடக்கிறேன் என்னை சுற்றி ஒரு ஆறு ஏழு பேர் இப்போ லேடிஸ் உட்காந்துருக்காங்க ஓ நல்றாங்க என்னை வந்து தூக்கி தூக்கி போடுது அப்படியே இருந்து அப்படி மேலே மேலே எந்திரிச்செந்து கீழே விழுறேன் என்னுடைய லாஸ்ட் சேஜ் எங்கள் அத்தா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லோரும் விட்டு போகிறான் அப்படின்னு எங்கள் அத்தா சொல்கிறாரு அந்த 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 மாதிரி சுச்சுவேஷன்ஸ் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது அப்படியே ஒரு ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு இன்னொரு கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவனுக்கு பிசாஸ் பிடிச்சிருச்சு இன்னொரு கூட்டத்தில் சொல்கிறாங்க எங்கேயும் ஜாம பண்ண போனால் போல அங்கே செய்வன வச்சுட்டாங்க அது இவனுக்கு வந்துருச்சு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யார்கிட்டையுமே வந்து நிரூபிக்க கூட முடியல ஏசப்பா இருக்காரா இல்லையா எங்க இருக்கிறீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு என் மனசு சொல்லுது மறுதளிக்கல ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கல ஆனா இன்னொரு டைம் என் மனசு சொல்லுது இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நான் திரும்பவும் அந்த ஊழியத்தை போய் செய்வேன் செய்வாண்ட மனசு மட்டும்தான் சொல்லுது ஆனா என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல அப்புறம் தான் இங்க இருந்த நம்ம வந்து பைத்தியக்காரனா மாறிடுவோன்னு இருக்கும் போது திடீர்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சின்ன லெட்டர் வருது இந்த மாதிரி சர்ச் ஆஃப் கார்டில் எக்ஸாட்ரு அப்படின்ற ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே பயங்கரமான சந்தோஷம் எனக்கு சரி ஏற்கனவே நம்ம அங்கே வாடகை இருந்துருக்குறோம் நம்ம போய் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டென் டேஸ் அந்த பசங்களோட கூட உட்காந்தோன்னா நம்ம மெ மென்டலி ஃப்ரீ ஆகிரும் ஃப்ரீ ஆகிட்டோன்னா அழகாக மினிஸ்ட்ரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் பைபிள் காலேஜில் எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது அப்படியே தலை பயங்கரமாக சுற்றுது க எனக்கு அப்படியே தெரியும் மஞ்சக்காமல் அதிகமாக வருது எனக்கே தெரியும் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தலை சுத்துது வாந்தி வருது கை நாங்கள்லாம் மஞ்சள் ஆச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியல போய் கேட்டேன் பாஸ்டர் ஒரு டென் டேஸ் நான் இங்கே தங்குகிற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நோ ஏன் அப்படின்னா பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு போனோம் யாரையுமே நாங்கள் பைபிள் காலேஜில் வைக்கிறது இல்லை அப்படின்ட்டாங்க எங்கே போகிறதுன்னே தெரில வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு தைரியம் இல்லை திருச்சிக்கு போகிறதுக்கு பலனும் இல்லை கோயமுத்தூரில் நின்று அழுகிறேன் அப்போ தான் பைபிள் காலேஜில் வாடனாக இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த சர்ச்சுக்கு ஒரு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜுக்கு பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்ன கூப்பிட்டாங்க பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணாங்க நான் வாடனாக இருக்கிறனால நான் ஃபோன் எடுத்தேன் ஃபோன் எடுத்த ஒரு த்ரீ மினிட்ஸுக்குள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிட்டேன் வண்டி எடுத்துகிட்டு அந்த அம்மாவை நாங்களே தூ நானே அந்த ஐயாவும் நானுமே சேர்ந்து தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்கள அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு ஐஎஸ்அப்பை காப்பாற்றிட்டாரு அதனால அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் பிரியம் அதிகம்

பாஸ்ட்ட போய் பெர்மிஷன் கேட்டால் பாஸ் சொன்னால் டூ டேஸ் மட்டும் அவனை வீட்டில் வச்சுங்க அதுக்கப்புறம் வச்சுக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் அவங்க வந்து எனக்கு முடியாததுனால ஏழு நாள் யாருக்குமே தெரியாமல் ஒரு ரூமுக்குள்ளே என்ன அடைஞ்சு அப்படியே வச்சுருந்தாங்க ஏழாவது நாள் நான் சொல்லிட்டேன் இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல நான் இதுக்காக வரல செத்தாக கூட திருச்சியில் தான் நான் சாவேன் செத்தாக கூட அங்கே தான் நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன் பரவாயில்ல என்னை தயவு செய்து திருச்சி பஸ்ஸில் ஏற்றி விடுங்க என்ன அவங்க சொன்னாங்க முடியாது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக திருச்சி நான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே என்னை கைத்தாங்களாக காரில் ஏற்றி பஸ்ஸில் அனுப்பிவிட்டாங்க திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிற்குது என்னால் ஒரு அட்டி கூட நகர்த்த முடியல அப்படியே கெஞ்சுறேன் எனக்கு ஒரு பலனை கொடுங்கப்பா யாருமே இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதை புரிய வைக்கவும் முடியாது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியவும் செய்யாது எல்லாமே ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அவங்கள ஒன்றும் புரிய வைக்க முடியாது திருச்சியிலேருந்து ஓஎஃப்டி துப்பாக்கி தொழிற்சால பஸ் ஏறி அங்கே போன உடனே அதை ரூமில் படுத்துட்டேன் சர்ச்சில் உள்ள ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க என் கையில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா பணத்தை என் கையில் கொடுத்தாங்க சாரி பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சிக்காக இருக்குது நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ண முடியாது நீங்கள் வந்து உடம்பை நல்லா கவனிச்சிட்டு ரிட்டன் வாங்க அப்படின்னாங்க நாங்கள் வேறு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க எங்கே போகிறதுனே தெரில அப்போ தான் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் நான் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டேன் தாராளமாக வாங்க அப்படின்னாங்க ஒன்பது மாதம் அவங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு அறையில் தலை மாட்டில் ஒரு டேப்பரி காட்டில் ஒரு பாட்டு மட்டும் ஓடுவோம் இருபத்தஞ்சி மாத்திரை சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு நல நரம்பு தளர்ச்சி வியாதி வந்துச்சு நீரோ மாத்திரை அஞ்சு மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன் இருபத்தஞ்சி மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வராது சைக்காலஜி ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இ இப்போ இருபது இடமாவது நான் மாற்றுவேன் ஒரு நாள் நைட்டில் தூங்குறதுக்கு இங்கேருந்து அங்கே படுப்பேன் அங்கேருந்து அங்கே படுப்பேன் தூக்கமே வராது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கடைக்காரன் வந்து சட்டரை இழுத்து போது என் மனசு அப்படியே துடிக்கும் அப்போ வந்து எனக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த ரேஞ்ச் தான் என்னடா நம்ம இவ்வளோ வாலிப வயசாக இருக்கோம் எல்லாருமே அழகாக இப்படி தூங்கும்போது நம்ம மட்டும் இப்படி தூங்காமல் இருக்கிறோமே ஒன்பது மாதம் படி என்னை வந்து ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தார் அந்த டாக்டர் சொன்னார் ஒன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் நான் பார்த்ததே இல்லைப்பா எல்லாருமே ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் வருவாங்க அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம் நீ இத்தனை மாதம் வர்ற உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன் பத்து ரூபா மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பத்து ரூபா மட்டும் தான் வாங்குவார் அந்த ஒரே ஒரு ரூமில் பாத்ரூமுக்குள்ளே போகும்போது டேப்பை திறந்து விட்டுட்டு யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி அழுவேன் நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடக்க முடியலை நடக்க முடியலை நடக்க முடியல எசப்பா நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க காரத்தில ஏந்தி கொள்ளுங்க இந்த பாட்டை பாடி பாடி டேப்பை விட்டு அப்படியே கத்துவேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது எதுக்காக இப்படி சோதனையில் போறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களை மறுதளிக்க மாட்டேன் நான் தற்கொலை பண்ணியெல்லாம் மாட்டேன் நீங்க எனக்கு திரும்ப வாழ்வு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ஊழியம் செய்வேன்னு கத்துவேன் சில டைம் பாத்ரூம் திறந்து பார்த்தா அந்த வீட்டில் உள்ள அம்மா வந்து அப்படியே கூறி கூறி அழுதுட்டு உட்காண்டிருப்பாங்க அழுது முடிச்சுட்டு கடல்லாம் தொடச்சிட்டு எதுக்குமே தெரியாமல் வந்து அழகாக படுத்துருவேன் ஆனால் அங்கே படுத்துருக்கிற ஒம்பது மாதத்துலையும் அந்த வீட்டில் ஒரு பிரேசல் நடக்கும் அந்த பிரேசலுக்கு அரை மணி நேரம் செய்து கொடுப்பேன் அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் என்னால் நிற்க முடியும் நின்றுட்டு வந்து திரும்பவும் படுத்துக்குவேன் ஒன்பது மாதம் அப்படியே ஒரு ரூமில் படுத்திருந்தேன் கடைசி டெக்ஸ்ட்டு ஹெப்டடிக்ஸ் ஏ ஹெப்டெக்ஸ் பி மஞ்சக்கா மாலையில் என்னை டாக்டர் பார்த்து சொல்கிறாரு எப்பா உனக்கு வந்திருக்கிறது வந்து உன் உடம்பில் இருக்கிற அந்த மஞ்சக்கம்மாலை வந்து ஒவ்வொரு ஸ்பாட்ஸையாக வந்து கொண்டுட்டு உன்னை கொண்டுடும் கொஞ்ச நாளை தான் உயிரோடு இருப்பாங்க கடைசி ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரெசல்ட்டை பிளட்டை கொடுத்துட்டு வந்து அந்த வீட்டில் வந்து நான் அழுறேன் வெடிச்சு மரண பயம் நான் அழுததை பார்த்தா அந்த அப்பா அழுறாரு அந்த அம்மா அழுறாங்க அவங்க பையன் இன்னைக்கு பாஸ்டாக இருக்காரு அவர் நாலு பேரும் அப்படியோ அழுகுறோம் ரெண்டு மணி நேரம் தாண்டி அந்த ரிசல்ட் கிடைக்கிது ரெசல்ட்டை போய் பார்த்தா அந்த ரிசல்ட் நார்மல் அப்படின்னு வந்துச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துச்சு ஓகே அந்த ரிசல்ட்டை கையில் வாங்கினோன்னா அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு மூணு மாத்திரை மட்டும் கொடுக்குறேன் இதை சாப்பிடுங்க அப்படின்னாரு அவர் அவர் மாத்திரையை கொடுக்குறாரு இந்த ரிசல்ட் நார்மல்னு தெரிஞ்சோடனே எனக்கும் கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் அந்த சோதனையின் காலத்தை முடித்தது மாதிரி ஒரு ஃபீல் வந்து திடீர்னு இந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க எங்களுடைய வீடு ஒன்று வந்து ஆறு மாசமா வாடகை அவங்க சொந்த வீடுனா ஆறு மாசமா வந்து வாடகைக்கு யாருமே வராமல் இருக்காங்க நீங்க வேணா கோயம்புத்தூர்ல ஒரு மினிஸ்ட்ரி வேணா அதில் ஊழியம் ஆரம்பிச்சிடுறீங்களா அப்படின்னு சொன்னேன் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாடகை கொடுக்கணும் டெலிவரி யாருமே இல்லை இதுக்கு முன்னாடி நான் இருந்த இங்க மாதவரம் சர்ச்சில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் இருப்பாங்க ஓஎஃப்டி சர்ச்சில் இரநூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் எங்கள் ஸ்தாபனத்தில் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் அட்வான்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க மூணு பேரை வச்சு கோயம்புத்தூரில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஜன்வரி முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்து அந்த ஊழியத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் மூணு பேரை வச்சு மனங்காலே நிற்பேன் பெரிய க்ரௌடை பார்த்ததுனால இந்த சின்ன ஊழியத்தை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து அப்போ வை அப்புறம் அது அவங்கள விட்டு தனியாக வந்துட்டேன் அந்த வீட்டுக்கு கீழே வீட்டில் உள்ளவங்க பிரியாணி கொடுப்பாங்க அந்த பிரியாணியை மட்டும் தள்ளி வச்சுட்டு சொல்லுவேன் எனக்கு நீங்கள் ஆத்துமாக்களை கொடுங்கப்பா அதுக்கப்புறம் நான் பிரியாணியை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி 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 அழுது மன்றாடி அதுக்கப்புறம் வந்து நிறைய சாட்சி அதுக்கப்புறம் அப்படியே ஓடனா கடந்து வந்தது இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் யார் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு எல்லோரும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு தூங்குவேன் ஆண்டவர் வந்து என்னை நம்பிட்டார் இன்றைக்கி வந்து எங்கள் சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேர் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் எங்கள் சர்ச்சில் வந்து டெலிவராக இருக்காங்க ஒரு நாள் மூணு சர்வீஸ் எங்கள் ஒரு சண்டே த்ரீ சர்வீஸ் மூணு சர்வீஸ் எங்கள் சர்ச்சில் நடக்குது ஸோ நான் அறியாததும் நான் எட்டாததும் கத்த செய்கிறாரு இந்த இந்த ஃபஸ்ட் செக்ஷனில் நான் அவங்களோட பேசுகிறேன் ஆண்டவருக்கு வந்து எதுவுமே விஷயமே இல்லை உங்களை ஆசீர்வதிக்கிறத ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் வந்து இன்னொரு ஞானியை தெரிஞ்சுக்கவே இல்லை ஞானம் உள்ளவெல்லாம் வாப்பா நான் நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லலை ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்துல இல்லாதவைகளையும் இழிவானவர்களையும் தெரிந்து கொண்டார் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஆனால் உற உதவாக்கரையா இருக்கலாம் நான் அழகில்ல நான் படிப்பில் நான் எதுலையுமே இல்லை நான் போய் வாழ முடியுமா நான் போய் சைன் பண்ண முடியுமா நான் கற்றுக்காக செய்ய முடியுமா பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆண்டவரை மட்டும் உண்மையாக பற்றி பிடிச்சி அவருடைய ஒரே ஒரு நம்பிக்கையோடு அவரை ரசித்து அவரை ருசித்து அவரை கெஞ்சி அவரை கொஞ்சி இருக்கிற இந்த வாலிப நாட்களை மட்டும் அவரை உண்மையாக பற்றி பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறாரு நீங்களே உங்களை குறித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டு உங்களை நிறுத்த